வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மல்லிகைப்பூ செடி எங்கள் வீட்டில் வளர்த்து வருகிறோம். அந்த செடிக்கு நாங்கள் என்ன உரம் கொடுக்குறோம், அது எவ்வளோ அதிகமான பூக்களை பூக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொடுங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி எப்படி வளர்த்துருக்குறேங்கிறது இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். சேனலில் மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அதிகமான பூக்களை இதில் நாங்கள் பறிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கிறோம் பாருங்கள். பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் என்ன உரம் கொடுக்குறோங்கிறத நான் பாருங்கள் இந்த வீடியோவில். பாருங்கள், வீட்டில் நாங்கள் கோழி வளர்த்து வர்றோம். அந்த கோழியினுடைய கழிவு தான், எச்சங்கள் தான் இது. இதுதான் அந்த செடிக்கு கொடுக்குறோம். அதிகமான பூக்களை எங்களுக்கு கொடுக்குது. நம்மளே உங்களுக்கும் இந்த மாதிரி கோழிகள் வீட்டில் இருந்ததுன்னா அதோடய எச்சங்களை இந்த மல்லிகை செடிக்கு போட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.